உச்சம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள தச்சை மஞ்சு கிராமத்தில் இயங்கி வரும் அரசு நடுநிலை பள்ளியில் 75 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இவர்களில் 19 பேர் பள்ளிக்கு அருகேயுள்ள லட்சுமி அம்மன் நகரில் உள்ள பழங்குடியின மாணவர்கள். பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கு படிப்பு வராது என கூறி பள்ளி ஆசிரியர்கள் இவர்களை ஒதுக்கி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. படிப்பிலும் விளையாட்டிலும் பள்ளியில் நடைபெறும் விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளிலும் தாங்கள் ஓரங்கட்டப்படுவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மாணவர்கள். கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தும் தங்களை படிக்க வைக்க ஆசிரியர்கள் மறுக்கிறார்கள் என்றும் சாதி பாகுபாடு பார்த்து தங்களை ஓரங்கட்டி வைப்பதாக மாணவி ஒருவர் தழுத்தழுத்த குரலில் கூறும் போது மனம் பாரமாகி கணக்கிறது. சக மாணவர்களோடு சேர விடாமல் தங்களை மட்டும் தரையில் அமர வைப்பதாகவும் அவர்கள் குமுறுகின்றனர். நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து என்ன நல்ல நாள் இருந்தால் சேர்த்துக்க மாட்டுறாங்க, ஏன்னா விளையாட்டில் கூட ஒதுக்கி விட்டுறாங்க. வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு படிக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் படிக்க வைக்க மாட்டாங்க. எங்கள் டீச்சரு எதுனா உக்காஞ்சா கூட எங்களுக்கு கீழே கரைச்சிடுறாங்க. ஆனால் எதுனா நல்ல நாள் வந்தால் கூட எங்களுக்கு தனியாக தான் தள்ளி வைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஜாதி வந்து தள்ளி நிற்கிறாங்க, எங்கள் ஜாதி தள்ளி நிற்கிறோம். எங்களை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆசை இருக்குது, டீச்சருங்க எங்களை ஒதுக்கி விடுறாங்க, ஆனால் வந்து முதல்வர் வந்து உதவி செய்யணும். பள்ளி நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டத்திற்கும் தங்களை கட்டாயப்படுத்தி அழைப்பதாகவும் அங்கு சென்று பார்த்தால் மற்ற மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது தங்களது குழந்தைகள் தனித்து விடப்படுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் பெற்றோர்கள். தங்கள் குழந்தைகளுக்கு திறமையில்லை என்று கூறி அவர்களை எதிலும் சேர்த்துக் கொள்வதில்லை என்பதால் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அச்சம் வந்து இங்க மீட்டிங் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வரணும், வரலையானா மார்க் கம் பண்றதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் நாங்களும் கூட போனோம். போனதுக்கு அப்புறம் எல்லாரும் மற்ற பசங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, எங்க பசங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. கலந்துக்கிற பசங்களை வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. இங்க வந்து வீட்டில் சொன்னாங்க கேங்க் சேர்த்துக்கல அப்படின்னா உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திறமை இல்லாததுக்கு பசங்க நாங்க எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், நாங்க அனுப்பல. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணுறாங்க. சாப்பாடு ஒரு விஷயத்தில் கூட எல்லா பசங்களும் பொதுவாக பசங்கன்னா எல்லா பசங்களே தான் கேட்கணும், இவங்களை மட்டும் சாப்பாடு நீங்கள் வீட்டு சாப்பாடு எடுத்துன்னு வரக்கூடாது, இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்றாங்க. அப்போ மற்ற பசங்களும் அவங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க, இவங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே, இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனின்னு இருக்கா? அந்த மாதிரி பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க அந்த எச்சம் தெரியல. எது கேட்டாலும் எங்களை தான் கேட்கணும், எங்களை தான் கேட்கணும், எங்களை தான் கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்ன பிரச்சனைனால அது பசங்களை பெருசாக பண்ணுறாங்க. பசங்களே ஒதுக்குற மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் தான் எங்க கோரிக்கை. நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புற ஐடியாவும் இல்ல, இதுக்கு எங்களுக்கு முடிவு தெரியாம நாங்க அனுப்புற ஐடியா இல்ல. பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தால் மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறைக்கு ஏற்பட்டிருக்கும் கறை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். முதல்வர் உடனடியாக தலையிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஏற்பட்டிருக்கும் களங்கத்தை துடைப்பது பாதிக்கப்பட்டுள்ள பழங்குடியின மாணவர்களுக்கு சமமான கல்வியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. அனைவரோடு சேர்ந்து சமமான கல்வி கற்கும் கனவோடு ஏங்கி காத்திருக்கின்றனர் இந்த ஏழை பழங்குடி மாணவர்கள். கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக பொன்னேரி செய்தியாளர் ராஜாவுடன் ராம்குமார். உள்ளாண்டான் ஏழை விட்டு பையன், ஆனா நல்லா படிப்பான், ஒரு சீட் கொடுங்க. இவன் எல்லாம் கான்வென்ட்ல சேர்க்க முடியாது. ஏன் முடியாது? இவன் எல்லாம் படிச்சு என்னத்தையா கிழிக்க போறான்? இவங்க எல்லாம் சட்டை போடாத ஜாதியா?